ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழு ஜென்மம் என்று சொல்கிறார்களே, அப்படி உனக்கும் ஏழு ஜென்மம் இருந்ததோ? அப்படி இருந்திருந்தால் முதலாவது ஜென்மத்தில் நீ குமரியாக இருக்கும் போது நான் கொல்லைப்புறத்தில் தென்னை மரமாக இருந்திருப்பேனோ? இரண்டாவது ஜென்மத்தில் உன் குளியலறையின் கதவாக நான் இருந்து சாவித்வாரம் வழியாக நீ குளிக்கும் அழகை நான் பார்த்து ரசித்திருப்பேனும்? மூன்றாவது ஜென்மத்தில் நீ தலை துவட்டும் துண்டாக நான் இருந்து உன் முடியோடு நான் பின்னி பிணைந்திருப்பேனும்? நான்காவது ஜென்மத்தில் உன் பாவாடையின் நாடாக்கயிறாக நான் இருந்து உன் குடியிடையில் நான் தடம் பதித்திருப்பேனும்? ஐந்தாவது ஜென்மத்தில் உன் கால் சிலம்பாக நான் இருந்து உன் நடையழகை நான் சத்தமிட்டு ரசித்திருப்பேனும்? ஆறாவது ஜென்மத்தில் நீ கொஞ்சி விளையாடும் நாய்க்குட்டியாக நான் இருந்து உன் இதழோடு என் இதழ் சேர்த்து முத்தமழை பொழிந்திருப்பேனோ? ஆனால் இந்த ஏழாவது ஜென்மத்தில் நான் மனிதனாக பிறந்தபோது நீ உன் தாயின் கருவறையில் இருந்தாய், அப்போதே நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டேனோ? சந்தையில காய் வாங்க போனா துட்டு குறையுன்னு பார்த்தா அங்கேயும் கூடத்தான். என்ன செய்ய, விலைவாசி கூடி போச்சு. இந்தாப்பா. அம்மா வா சுப்பு. நீ பேசுறீங்க என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுப்பு. இதா மாசமா? ஆமா. எங்க போயிட்டு வரீங்க? சந்தைக்கு போயிட்டு வரோம். ஏம்மா, உங்க பையனா? ஆமாங்க. அம்மா அம்மா. என்னப்பா? உன் வயிறு மட்டும் சிறுசா இருக்கு, அவங்க வயிறு ஏன் பெருசா இருக்கு? பேசக்கூடாது சொல்லாம். சொல்லுமா? அப்படிலாம் கேட்க கூடாதுப்பா, நீ சின்ன பிள்ளைல. இங்க வாப்பா, வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு, அது பெருசா இருக்கு. வயித்துக்குள்ள பாப்பா எப்படி போச்சு? ஏய், அப்படி எல்லாம் பேச கூடாது. சின்ன பையன் தானே, இருக்கட்டும். இங்க வா கேளு. பாப்பா வதக்குதா? சரி வர்றோங்க, போயிட்டு வரமா. சாப்பிட்டீங்களா? என்னடா செல்லம் இந்தா இருக்காங்க சுப்பு. வா வீரமா, வாத்தா சுப்பு, வா. என்ன லட்சுமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. குழந்தை முஞ்சு உன் மாப்பிள்ள முஞ்சு மாதிரியே இருக்கு. ஆமா சுப்பு. என்ன லட்சுமி, உன் மாமியா விட்டாலும் வந்து பார்த்தாங்களா? பாப்பா. பொண்ணுக்கு பேர்காலம் இருக்கு, குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தோம். திடீர்னு இவனை பார்த்தா பக்கத்துல இருந்தவன ஆளை காணோம், தேடி பார்த்தா இங்க வந்து நிக்கிறாங்க. சங்கர் இங்க வந்தனாலதான் உங்களையும் குழந்தைங்க பாக்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா. சரி சரிங்க, நாங்க அப்ப கிளம்புறோம்.
ஏமா அந்த மட்டக்கம்பு எங்கம்மா வச்ச? உள்ளதாங்க இருக்கு, நல்லா தேடி பாருங்க. எந்த சாமானும் வச்ச வச்ச இடத்துல இருக்காது. பாத்து எடுத்துட்டீங்களா? ஆ எடுத்துட்டம்மா. துரையினா எந்திரிக்கலையா? ஏழு கழுது வயசாச்சு, எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கான். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வேலை வேட்டிக்கு போகணுமேங்கிற அக்கறை இல்ல. ஐடிஐ படிக்கணும்னு சொன்னான், திருநெல்வேலிக்கு அனுப்பி படிக்க வச்சேன். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இந்தா தின்னுட்டு தின்னுட்டு படுத்து படுத்து தூங்குதான். என் உடம்புல தெம்பு இருக்கிற தண்டியும் உழைச்சு உழைச்சு கொட்டுதேன். எனக்கு அப்புறம் இவனெல்லாம் என்ன பண்ண போறானோ? என் தலை எழுத்து. சரி சரி, பேச்ச நிப்பாட்டிட்டு டீய குடிங்க. அவனை குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. ஆத்தாள் மௌனு நான் சொன்னா கேட்கவ போறிய? சரி சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். காலம் பூரா நானே செங்க சோமுக்கணும்னு தலை எப்ப பாரு. இந்த ஆளுக்கு அவனை கரைச்சு கொட்டுறதுதான் வேலை. அண்ணே வணக்கம். அடிக்கடி இதா இந்த அட்ரஸ்ல சீலிங் ஃபேன் ஓடலையா, அது என்னன்னு ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வாங்க. ஆ சரிண்ணே. ஏய் ரொம்ப பெரிய இடம்டா, பாத்து நேக்கா நடந்துங்க. நான் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரிண்ணே. ஏய் காக்கா, அவங்க வர வரைக்கும் கடையை பாத்துக்கடா. சரிண்ணே. டேய் இது எப்படிதான்டா? இதோ வர. யாருப்பா? அம்மா சதுரகிரி எலக்ட்ரிக்கல்ல இருந்து வரம்மா, ஃபேன் ரிப்பேர் நாங்க அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம். உள்ள வாங்கப்பா. இந்த ரூம்ல தான் ஃபேன் ஓடல, என்னன்னு பாருங்க. சரிங்கம்மா. கௌரி கௌரி அம்மா, மேல நடி பண்ணிட்டு இருக்க. வந்துறேம்மா. உயரமா இருக்கே. டேய் நீ இறா, நான் போய் கோக்கல் எடுத்து வர. டேய் நீ இறா, நான் எடுத்து வரேன். போய் ரொம்ப ஆர்வமா இருக்கானே. மேடம் கோக்காலி வேணும். மாடியில வலது பக்க ரூம்ல கோக்காலி இருக்கு, போய் எடுத்துக்கப்பா. வந்து சாரி. என்ன வேணும்? கோக்காலி வேணும். பக்கத்து ரூம்ல இருக்கு போ. சரிங்க. ஏய் இந்தடா. ஏய் புடிச்சுக்கடா. டேய் டெஸ்டர் குரா. டேய் சரிக்க வரும்போது கத்தியில் அம்மியா வருவ. இந்தா டேய் சுட்டியா போற. ஆ சுட்டியா பண்ற. ஃபேன் சரி பண்ணியாச்சுமா? என்னப்பா ரிப்பேர்? ஒயர் லூஸ் கண்டிஷன்மா, சரி பண்ணியாச்சு. ஆ சரிப்பா, நீங்கள் கிளம்புங்க. சரிங்கம்மா நாங்கள் வரோம். ஆ சரி.
குழந்தைங்க வரது கூட தெரியாம நீ பாட்டுக்கு மூடி தூக்கி போடுறத கண்ணனை பொடுதலே வச்சிருக்க பாத்து போடியா மன்னிச்சிருங்க தம்பி இனிமே மூட்டையை பார்த்து போடுதேன் Yeah.
வந்ததிலிருந்து என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்கும்போது ஏழு ஜென்மமா உன்னோட வாழ்ந்ததா உணர்ந்தேன். அதான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது குழந்தையிலிருந்தே பார்த்து பழகினதா தோணுது. அப்ப இத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அழகான இந்த ரெண்டு கைகள் இணைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட கைகளும் இணைஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கைகள் மாதிரியே என்னோட கையும் உன் கைக்குள்ளதான் இருக்கு. எப்பவும் எந்த சந்தர்ப்பத்திலயும் என் கையை விட்டுட்டு நீ போயிட மாட்டியே. சச்சா, ரோட்ல ரெண்டு குழந்தைங்க கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போறத பார்த்தாலே நான் உங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி தான் நினைப்பேன். அப்புறம் எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? அடுத்து எப்ப பாக்கலாம்? பாக்கலாம். எப்போ? சீக்கிரமே. என்ன வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டியே. இனிமே நம்ம சாதிக்காரங்க என்ன மதிப்பாங்களாடி? தாயில்லா பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, நம்ம குடும்பமானத்தை இப்படி சந்திச்சிருக்க வச்சிட்டியடி. வாபிமா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். யாரும் அந்த பையன் சொல்லு, யார் அந்த பையன்? அவர் பேரு கிருபாகர், வக்கீல இருக்க. அவன் யாரு? அவன் ஜாதி என்ன? நம்ம ஜாதி என்ன? அவனை போய் ஏமா போனை போட்டு அவனை வர சொல்லு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஏமா நீங்க ரெண்டு பேரும் சந்திப்பீங்கல்ல, அந்த இடத்துக்கு அவனை வர சொல்லு, அவனை பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஹலோ, சுசி பேசுறேன். என்ன சுசி, இன்ன இடத்துல? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நாம எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு கிளம்பி வாங்க. என்ன இடத்துக்குத்தானே வர சொன்னா? ஏய் பின்னாடி வா. ஏய் எறா வண்டியா. ஐயா வேடையா விட்டுருக்கியா? ஐயா வேடையா, இனிமே அந்த பொண்ணு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். என் ஜாதிக்கார பொண்ண பாக்குற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும்டா. ஐயா நீ என்ன உயிரோட விட்டுருக்கியா? நான் ஊரை விட்ட ஓடிடுறேன்.
வேலைக்கையா என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. சட்ட புத்தகத்தை கையில எடுத்துட்டு உன்னால பேசத்தாண்டா முடியும். ஆனா நான் கையில அருவாள் எடுத்து உன்னை வெட்டத்தாண்டா முடியும். ஏடா காலைல வந்து உட்காந்துருக்க? ஏன் வரக்கூடாதா? ஏதாவது விசேஷமா? ஆனா கர்மம் முடிச்சவனே காலையிலேவா அந்த கர்மாந்தரத்தை பத்தி பேசுதா? டேய், உனக்கு வேணா காலைல குடிக்கிற பிடிக்காதுன்னு சொல்லு, அதை விட்டு கர்மம் அதுனால பேசிட்டு இருக்காத பாத்துக்க. அங்க போய் பாடுறா, கடை திறக்கத்துல கூட்டம், தேரோ திருவிழா போனோம், சும்மா அலமோதம். ஏய், வந்ததை விட்டுட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், நான் எங்கடா பேசுதேன், அவன் தாண்டா பேசுதான். டேய், அம்புட்டு நல்லவங்களாடா நீங்க. உன்னைய எங்க பெரிய கொத்தனார் கூட்டிட்டு வர சொன்னாரா? எதுக்குடா? ஒரு புது வீட்டுக்கு பைப் வைக்கணுமா. வீட்டோட ஓனர் யாரு? நீயும் காக்காவும் போய் ஒரு வீட்டுல ஒயர் இழுத்தியலே. ஆமா, அந்த வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டுக்கும் ஓனர். நான் வரலடா. டேய், அந்த வீட்டுக்கார்ட்ட எங்க பெரிய கொத்தனார் பேசிட்டாராண்டா, உன்னையதான் கூட்டிட்டு வர சொன்னாரா? அதெல்லாம் வர முடியாது, வேலை இருக்கு போய் சொல்லு. டேய், அவன் வேலை கூப்பிட்டு இருக்கான், நீ வர முடியாது சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா? அது உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? கடையில் உள்ள வேலையை நான் பார்த்துக்கிட்டேன், நீயும் காக்காவும் போய் அந்த வேலையை பாருங்க. அது முடியாது. என்னடா இவன் இப்படி பேசுறான், ஓனருக்கு தெரிஞ்ச சத்தம் போட போறாரா? ஒன்னு இல்லடா, அது வந்து ஏய் சொல்லிடவா. டேய், சொல்லாதடா, சொல்லாத. சொல்லுடா, அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீ இங்கே வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் அங்கே வேலைக்கு போனாங்கடா. அங்கே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு? இல்லடா. ஆ, இழுக்கிறேனே. ஏய், இல்லடா. டேய் காக்கா, இழுத்துட்டு தானே இருக்க? இழுத்துட்டு தானே இருக்கேன். இல்லடா இல்லடா. டேய் காக்கா, சீக்கிரமா இல்லடா. நெய் நெய்னு கத்தாதனே, சுத்திக்கிட்டு தானே இருக்கேன். அண்ணே ஓனர் வந்துட்டாருண்ணே. ஐயோ, மாட்டிக்குவோமோ. என்னையா போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? இந்த வயர்லாம் எங்கடா போகுது? இந்த வயரெல்லாம் வீட்டை சுத்தி பைப்புக்குள்ள ஐயா போகுது. இந்த வயர்லாம் வீட்டை சுத்தி பைப்புக்குள்ள போகல, இந்த அர்க்கான இவன் இடுப்பை சுத்தி கடைக்கு போகுது. மாட்டிக்கிட்டோமோ. ஏண்டா, உங்களை நம்பித்தாண்டா இந்த வேலையெல்லாம் விட்டோம். நீங்களே இப்படி பண்ணா நாங்க யாரடா நம்புறது? இதாண்டா நடந்துச்சு. டேய், உன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா, இல்லனா ஏன் யாரனா கையில வந்துடும்டா. ஆகா, இத நம்ம செட் பண்ணிர வேண்டியதுதான். யார் இங்க சங்கர்? வந்த காலையில மலை கோயிலுக்கு வரவும் அன்புடன் கௌரி. குரா!
அப்படி என்னதான் எழுதிருப்போல்க? ஆஹா, ஒவ்வொரு கல்லுக்கும் உயிர் இருந்திருந்தா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்னு அதுங்களுக்கும் தெரியும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்னுமா தெரியல, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த மனசுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நீ சொல்றது ஒண்ணும் புரியல. என் மனசுக்குள்ள நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். உன்னை பவடதவணில பாக்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க. எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு அப்புறம்தான் தன்னோட காதலியையோ மனைவியையோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அப்படி என்னடா சந்தோஷம்? கௌரி உன் காதலை ஏத்துக்கிட்டு அதுவும் உன்னை லவ் பண்ணது பாரு. அட வேண்டா, டேய் நீ தூக்கி அற, நீ தான் குடிக்க மாட்டேன். இந்த சவனை பேராது தூக்கி குடிடா. நீ நினைச்ச மாதிரியே கௌரி உனக்கு கிடைச்சாரா? நமக்கு தாண்டா ஒரு பொண்ணும் மாட்ட மாட்டேங்குது. டேய் நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதரா, மாட்டுறப்ப மாட்டும். நீ ஏன்டா அப்படி இருக்க? பயமா இருக்குடா. நீ எதுக்குடா பயப்படுற? இல்லடா, கௌரி வீட்டை நினைச்சாதான். நீ ஒன்னும் பயப்படாதடா, நாங்க இருக்கோம்ல. ஆமாடா, ராமனுக்கு அருமாறு மாதிரி நாங்க எப்போ உன் கூடவே இருக்கோம். அப்புறம் என்ன பயப்படுற? நீ ஒரு வார்த்தை சொல்ற, சீதையை தூக்குற மாதிரி உன் கௌரியா அழகா தூக்கிட்டு வந்து வைக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட் அமைஞ்சது நான் செஞ்ச பாக்கியம்டா. உன்னை எங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அதெல்லாம் இருக்கணும்டா, பசி வயித்த புடுங்குதுடா, முதல்ல போய் சாப்பிடுவோம். உன் வேலையில கரெக்டா இருப்பிய. ஏய் பசிக்குதுடா, வாங்கடா போலாம். சுந்தல் மீன், மச்ச மீன். என்னடா சாப்பிடுவோம்? கொத்து பரோட்டா சொல்றா. மூணு கொத்து பரோட்டா. கொத்து மூணு. ஏய் கொத்து போடாச்சா? உங்களுக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்க. இவன் வேற தின்னி மாட்டுப்பைய. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. என்னடா சரக்கு இது, க
கர்மம் இந்த நாத்தம் நாருது எந்த சரக்க நீ கர்மாந்திரம்னு சொல்லியோ அந்த கர்மாந்திரத்தை தானே இப்போ நீ குடிச்ச டேய் சும்மா இருங்கடா முதல்ல வந்தோம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இப்போ வந்து கொண்டு போய் கொடுக்குறேன் நீங்க நீ அங்கேயே கொண்டு போய் வைப்பா சரண என்னடா வேணா விடுற அங்க வீடா அது ஓ இவங்களுக்கு ஏன்டா பயப்படுறீங்க முதல்ல வெளியே அஞ்சு போங்கடா முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகும் என்னடா பாக்கிய போங்கடாங்கறல்ல அண்ணா என்ன உட்காருங்கண்ணே உட்காருங்க தம்பி கிளம்புங்க கிளம்பு கிளம்பு டேய் நீங்க உட்காருங்க இந்த கடைக்கு இல்ல சின்ன பையங்க உங்களை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க டென்ஷன் ஆகாம சரக்கு எடுத்து அடிங்கண்ணே ஊத்துங்கண்ணே டேய் சங்கரே டேய் சங்கரே ஒண்ணும்பாது பேசாம வாடா போலாம் நான் வரலடா நீங்க போங்க டேய் போங்கடா டேய் டீ அடிச்சிட்டு போயிடுவான் துட்டு வச்சிருக்கியா என்கிட்ட எதுப்பா துட்டு அப்ப மூடிட்டு வா டேய் என்கிட்ட இருக்குடா அப்ப டீ குடிச்சிட்டு போயிருவான் ஆ சரி வாங்க வந்துட்டாங்க மூணு டீல ஒரு டீ சக்கரை தூக்கலா போடுனே உங்க மூஞ்சிக்கு தூக்கி தானா போடுனே அண்ணே கொஞ்சம் பேப்பர் கொடுங்க டேய் சங்கரே கும்பராசிக்கு என்ன போட்டுருக்குன்னு பாரு சோதனை சோதனையா ஏன்பா மணி என்னப்பா மணி ஒன்பது ஓ இந்த மணி ஒன்பதா ஏண்டா இந்த மணி ஒன்பதா இந்த மணி ஒன்பதான்னு நினைக்கேன் வேணா நீ ஏ பாத்துக்க ஒன்பதுதான்டா ஏண்டா என் பேரு மணின்னு தெரிஞ்சுட்டு என்னை பார்த்து ஒன்பதுன்னு கிண்டல் இருக்கியா பிச்சி போடுவான் பிச்சி ராஸ்கல் ராசி போடணும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஓசிடி நல்லா தாண்டா இருக்கு The volume of solid generated by the revolution of the area bounded by the arc of curve y is equal to f of x with the x axis and between the lines suppose the curve y is equal to f of x because support x axis then solid generated by the revolution of the area bounded பை கௌரி பை மகா Thank you.
பாரியா, நீயா பேசிட்டு இருக்காத, நான் சொல்றத கேளு. சரக்குலாம் அனுப்ப முடியாதியா? எனக்கு பணம் வந்து சேர்ந்தாதான் உனக்கு சரக்கு அனுப்ப முடியும். வணக்கம் தம்பி. என் பேரு சோழமலை. உங்களை பார்க்க சந்தைக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கா சொன்னாவ, அதான் உங்களை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். குருமூர்த்தி சேர நினைச்சோ, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து எல்லாம் நம்ம ஆளுங்க தான். உட்காருங்க, தயங்காம சொல்லுங்க. மாயாண்டின்னு ஒருத்தன் என்கிட்ட 5 லட்சம் ரூபா கடனா பணம் வாங்கியிருந்தான். 1 வருஷமா வட்டியே கொடுக்கல. பணத்தை திருப்பி கேட்டா இப்ப இல்லைன்னு சொல்லுதான். அவன் பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரியே தெரியல. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க, என் கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. வராத பணமும் பீமான்னு என் பேரை சொன்னா உடனே என்ன தேடி வந்துடும். அப்படி ஒரு ராசி எனக்கு. நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் உங்களால வாங்க முடியல, அதை நான் வாங்கி தரேன். உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி, 50-50. ஓகேவா? சரிங்க. உங்க பாதி பணத்தை என்கிட்ட இப்ப உடனே வாங்கிக்கலாம். ஆனா அவங்கிட்ட எழுதி வாங்கின ப்ரோ நோட்டை என்கிட்ட கொடுத்துடணும். அது போக நான் எப்ப கூப்பிட்டா நீங்க உடனே வரணும். உங்களை பத்தி கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இப்ப பணத்துக்கு ரொம்ப அவசரம். இந்தாங்க நான் உங்ககிட்ட எழுதி வாங்கின ப்ரோ நோட்டு. இது விஷயமா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வரேன். கணக்கு இந்தாங்க. இதுல 2.5 லட்சம் ரூபா இருக்கு. உங்க கணக்கு இதோட முடிஞ்சது. இனி என் கணக்கு ஆரம்பிக்குது. ரொம்ப நன்றி தம்பி, நான் வரேன். வாங்க. யோசிக்காம சரக்கு எடுத்து குடுற, எல்லாம் சரியாயிடும். காதெல்லாம் அப்படி இப்படி இருக்கதான்டா செய்ய. இதுக்கு போய் இப்படி இருந்தா புறா, இந்த சிங்கத்துக்கிட்ட இன்னைக்கு இவங்க சீரலும் காஞ்ச. டேய் கௌரி நல்ல பொண்ணுடா, அதுக்கு என்ன பிரச்சனையா? அதான் அப்படி நடந்திருக்கும். சொன்னா தாண்ட பிரச்சனை என்னன்னு தெரியும். அவதான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே. பாருக்கு புதுசா இருக்காங்க, இவங்க கூட பழகிற வேண்டியதுதான். டேய் பாத்துட்டே இருக்க, கப்பு எடுத்து குடுறா, தூக்கி குடிடா. யாரா அவன், எங்க வந்து உட்கார்றான்? என்ன பிரதர், காதலா? பிரதர் காதல் உங்களுக்குள்ளே நுழைஞ்சிருச்சா? ஆமாண்ணா. காதல்ங்கிறது இந்த கிளாஸ்ல ஊத்துன பிராண்டி மாதிரி, இத தூக்கி குடிச்சீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்கலைன்னா மனசு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா சரியாயிடும், மனசு கெட்டுச்சுன்னா மருந்தா குடிச்சா சரியாயிரும். என்னது யார் அவன், எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டான், அடுத்து என்னமோ தேடுறான், தொட்டுட்டான், நக்கிட்டான். உங்க உதத்தை நான் ஊர்கான்னு நினைச்சிட்டியா? கடிக்காம விட்டிய. சாரி பிரதர், see you bye. கிளம்பு கிளம்பு, இதாவது எங்களுக்கு மிஞ்சட்டும். காதல்ங்கிறது காத்தார் மாதிரி, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உடஞ்ச மோட்டார் மாதிரி. கண்டுபிடிச்சிட்டான்டா கலைவாணர், சின்ன கலைவாணர் விவேக் சொல்லியிருக்காரு. குடிக்கிறான் குடி. யார் அவன்? அந்த கப்ப இப்போ இருடா பாக்குறா. அட்ரா
ஏய் நீயும் மடா. டேய் 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 வேணாம்டா. டேய் 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 இல்லடா டேய். என்னடாச்சு உனக்கு? டேய் மட்டே ஆயிட்டான்டா.
வா. என்ன எது கூட்டியாந்திய? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? இந்த உட்கார்ந்து இருக்கார இவரையாவது உனக்கு தெரியுமா? இவர்கிட்ட நீ வாங்கின பணத்தை அவர் என்கிட்ட வாங்கிட்டாரு, அது தெரியுமா? இவர் உன்கிட்ட கொடுத்த பணத்தை நான் இவருக்கு கொடுத்துட்டேன். நீ எழுதி கொடுத்த நோட்டு இப்ப என் கையில. இப்ப எனக்கு பணம் வேணும். என்கிட்ட பணம் இல்ல, தொழில ரொம்ப அடிபடுந்துருச்சு. பணத்தை எப்பதான் கொடுப்பேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என் வீட்டை வித்துனாலும் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். யாருக்கும் அந்த வீட்டை வித்து பணம் கொடுக்கறது பதிலா அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. இங்க பாரு, அதை மீறி எழுதி கொடுக்கல உன் வீட்டு வாசல வச்சு உன் அசிங்கப்படுத்திடுவேன். பத்திரம் கழுத்து போடு, போடியா? டே குருமூர்த்தி, இவரை வீட்டுல கொண்டு போய் விடுறா. வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். என்ன தப்பு பண்ண? ஏன் பேச மாட்டேங்க சொல்லு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியாம நான் இந்த இடத்தை நகர மாட்டேன். ஏன் இப்படி ஊமியா இருந்து என்ன கொல்லுத? அதுக்கு உன் கையில என்ன கொண்டுடு. ஐயோ, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இனிமே என்ன பார்க்க வராதீங்க, என் கூட பேசாதீங்க, ஏன் எதுக்கு என்ன கேட்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், அதுவும் 100 வயசு வரைக்கும்.
அப்பா பீமா எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் பா. இப்பதான் உனக்கு எங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. லட்சுமி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்கானே? வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. ஏன்பா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? உன்னை பெத்தவங்களா இருந்தா இவ்வளவு நாள் வந்து எங்களை பார்க்காம இருந்திருப்பியா? வளர்த்தவங்களை தானே நினைச்சிட்ட? நீ தம்மா அவனை நல்லா கேட்கணும். அப்படி இல்ல சித்தப்பா, என்ன பெத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் பிள்ளைனு கூட பாக்காம உங்க பிள்ளையதானே வளர்த்தியா? நீயும் என் பிள்ளைதான் பா. கௌரி கொஞ்சம் கீழே இறங்கி வாமா. தொழில்லாம் எப்படிப்பா போயிட்டு? நல்லா போயிட்டு இருக்கு சித்தப்பா. சரிப்பா இருப்பா, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. தா உன் தங்கச்சி வந்துட்டாப்பா. வாங்கண்ணே. கௌரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேடா. ஆ நல்லா இருக்கு. உட்காருமா? உட்காரு. படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. என்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம்? இங்க வரலனாலும் என் நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான்மா. உன்னை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்னமா பண்றது, ஏன் வேலை அப்படி? வாங்க பாவா உட்காருங்க. கௌரி நீ போய் டீ எடுத்துட்டு வா. சரிப்பா. என்ன பாவா வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம ஒரு மாதிரியா இருக்கீங்க? தயங்காம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, என் மகன் பீமா பார்த்துப்பா. சும்மா சொல்லுங்க. கேக்குறான்ல, சொல்லுங்க பாவா. என் பொண்ணு ஒரு சாதிக்கிட்ட பையில லவ் பண்ணுதா, நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்க. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு அடம்பிடிக்க. அப்படி சொன்ன நம்ம பொண்ணு உயிரோட இருக்க கூடாது. மனசு கேட்கலையே. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் பொண்ணு நான் பாத்துக்கிட்டேன். அந்த பையல நீ தான் ஏதாவது பண்ணணும். என்னதான் பண்ண? அவனை கொன்னிருத. கௌரி கௌரி டீ குடிச்சிட்டு வா. என்னாச்சு இவளுக்கு? மக்கள் கிருபாகரன் எப்படி கொன்னனோ அதே மாதிரி இவனை முடிச்சிருந்தேன். நம்ம ஜாதிக்கார பொண்ணு நம்ம ஜாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும். அதை விட்டுட்டு காதல் கீதல் சொல்லிக்கிட்டு வேற ஜாதிக்கார பையன் பின்னாடி சுத்தினா, நம்ம பொண்ணு மட்டும் இல்ல நம்ம பொண்ணு பின்னாடி சுத்துற வேற எந்த ஜாதிக்கார பையனா இருந்தாலும் பொண்ணு கூறு போட்டுருவோம். பொண்ணு கூறு போட்டுருவோம். உங்க அப்பா வேலைக்கு போய் எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் படுத்தே கிடக்குற. நான் எந்திரிச்சு என்னமா பண்ண போறேன்? வேலைக்கு போல. என்ன ரெண்டு நாள் இந்த பைய படுத்தே கிடக்க, காச்சகிச்சு அடிக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ போட, ஏதாவது வாய திறந்து என்ன ஏதுன்னு சொன்னா தானே தெரிய போகுது. இப்படியே படுத்து கிடந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ உள்ள பசங்க எங்க சொன்னபடி கேக்குறாங்க. அம்மா பாப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சங்கர் இருக்கானாமா? உள்ள தான் படுத்து கிடக்கேன், போய் பாருங்க. நான் போய் நல்லா இருக்கேன். சரிம்மா. டேய் சங்கரே, டேய் என்னடா ஏடா அப்படி படுத்துறீங்க? மூள எந்திரா. என்னடா கௌரி உங்ககிட்ட இன்னும் பேசவே இல்லையாடா? இல்லடா. சரிடா, எப்படியாவது கௌரிய உங்ககிட்ட பேச ஏற்பாடு பண்ணுதேன்டா. அப்படியா? எப்படா மாப்பிள? டேய் அவன் பார்த்தா முத தடவையா மாப்பிள்ளண்ண, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா உன் மாமாவளையே? டேய் நீ வேற சும்மாடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாதரா, கௌரிய உன்னை வந்து பார்த்து பேசும் போதுமா? எப்படிரா? டேய் அத நாங்க பாத்துக்கிறோம்டா. டேய் நீ கூப்பிடுறா? நான் கூப்பிட மாட்டேன், நீயே கூப்பிடுறா. ஏய் செய்ன பாரு. யாருடா நீங்க? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிதியே? அதெல்லாம் ஒன்னும் இல்லையே. வேற எதுக்கு என் பின்னாடி வரியே? நாங்க சங்கர் ஃப்ரெண்டு, நீங்க கௌரி ஃப்ரெண்டு மகாதானே? ஆமா.
நீங்க வேலு பாண்டி தானே? பாண்டி 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 நானாங்க பாண்டி நானாங்க பாண்டி. என்ன விஷயம்? கௌரி சங்கரை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டான். கௌரிய பார்க்காம பேசாம சங்கர் என்னமோ மாதிரி இருக்கான். அவனை பார்க்கவே பயமா இருக்கு. கௌரி சங்கர் மேல உயிரியே வச்சிருக்கா. சங்கர் அவாய்ட் பண்ண கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் மனசு வச்சு கௌரி கிட்ட சொல்லி சங்கர்கிட்ட பேச சொல்லணும். சரி, நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் கௌரி கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். கௌரி கிட்ட கண்டிப்பா பேசி மலைக்கோயிலுக்கு வர சொல்லுங்க. அங்க சங்கர் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, நான் சொல்றேன். என்ன கௌரி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னு மாதிரிதான் சொல்லுது. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவண்டி சங்கர் உன்னை நினைச்சு பைத்திய மாதிரி இருக்கான்னு பாண்டியும் வெளியும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீ சங்கர் அவாய்ட் பண்றதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அதை நீ சங்கர்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே? இங்க பாரு, நீ சங்கரை லவ் பண்றது உண்மைனா சங்கரை பார்த்து பேசு. உனக்காக சங்கர் நாளைக்கு மலை கோயில காத்துக்கிட்டு இருப்பான். நீ அங்க போ, பார்த்து மனசு விட்டு பேசு. வழி கல்யாணம்னா கௌரி படிப்பு பாதியில நின்னுறோம். அவ படிப்பு பாதிக்க கூடாதுரா. கௌரி படிப்பு நிக்காம எப்படி உங்க கல்யாணம் நடக்கும்? கௌரியோட படிப்பும் நிறுத்த கூடாது. எங்களுக்கு கல்யாணம் ஆனா அது பீமாவுக்கும் தெரிய கூடாது. அதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. எப்படிடா பேசாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா? வேணாடா, அது எப்படியும் கௌரி வீட்டுக்கு தெரிஞ்சிரும். அப்ப ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டா? எப்படியும் எங்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் அவங்க ஆளுங்க வருவாங்க. அதுவும் பிரச்சனை தான். யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா முடிக்கணும்டா. டேய், நம்ம பொட்டிக்கட ராஸ் இல்ல, அவன் ஒரு பொண்ண லவ் பண்ண, அவன் என் வீட்டுல அதை ஏத்துக்கல. அவன் நேரா போய் கோயில்ல ரெண்டு பேரும் மாலையா மாத்திட்டு வந்துட்டாங்க. அப்புறமா ஒரு நோட்டரி பப்ளிக் வக்கீல வச்சு கல்யாணத்தை சட்டப்படி பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி உனக்கு பண்ணிட்டா நீயும் கௌரியும் கணவன் மனைவி ஆயிருவியே.
அப்புறம் சட்டப்படி உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. கௌரி படிப்பு முடிகிற வரையும் ரெண்டு பேர் வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கங்க. அதான்டா சரி, அப்படியே செஞ்சிருவோம். சங்கர் நீடா சொல்ற, எல்லாம் சரிதான், இதுக்கு கௌரி சம்மதிக்கணுமே. நீ பேசினா அவ சம்மதிப்பாடா. சரிடா. ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். சொல்லுங்க, நான் கௌரி தான் பேசுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லுங்க. போன்ல இல்ல, நேர்ல தான் பேசணும். எங்க வரணும்? கருப்பசாமி கோயிலுக்கு வந்துரு. சரி. அப்புறம் வரும்போது புடவை கட்டிட்டு வந்துரு. சீக்கிரம் வந்துரு. சரி, வச்சிட்டுமா? சரி, வச்சிரு. என்ன திடீர்னு என்ன புடவை கட்டிட்டு வர சொன்னீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னது, கல்யாணமா? அதுக்கு என்ன இப்ப திடீர்னு அவசரம்? நம்ம ரெண்டு பேரையும் உங்க அண்ணன் பீமா பிரிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. அதான். அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் வீட்லயும் நம்ம காதலுக்கு பிரச்சனை ஏதாவது வந்தா ஒரு சேஃப்டிக்காகத்தான் இந்த கல்யாணம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க அண்ணன் பீமாக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் கொன்னே போட்டுருவோம். அப்படி எதுவும் நடக்காது. எப்படி சொல்றீங்க? கல்யாணம் நடந்தா என் கழுத்துல தாலி இருக்கும்ல, அது எங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை தானே? உன் கழுத்துல தாலி கட்டினா தானே பிரச்சனை? தாலி கட்டாம எப்படி கல்யாணம் ஆகும்? மனசும் மனசும் ஒண்ணு சேர்ந்த அப்புறம் மாலையை மட்டும் மாத்திக்கிட்டா போதும், அதுவும் கல்யாணம் தான். அப்புறம் நம்ம கல்யாணத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற நோட்டரி பப்ளிக்க வச்சு சட்டப்படி பதிவு செஞ்சிருவோம். அப்புறம் என்ன, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, எல்லாத்தையும் எங்க குலதெய்வம் கருப்பசாமி பாத்துப்பான். என் படிப்பு? நீ உன் வீட்டுல இருந்து காலேஜுக்கு போ, நான் என் வீட்டுல இருந்து வேலைக்கு போறேன். அப்புறம் நாம எப்பவும் போல பாத்துப்போம், பேசிப்போம். உன் படிப்பு முடிஞ்ச உடனே நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருவோம். சரி சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா போதும், வாங்க மேல போவோம். ரெண்டு பேரும் சாமியை கும்பிடுங்க. இந்தாங்க மாலை. ரெண்டு பேரும் மாலையை மாட்டிக்கங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. இவங்க தான் நீ சொன்ன காதல் ஜோடிய? ஆமா சார். அவங்க எங்க? வெளில இருக்காங்க சார். கூட்டு வாயா? சரி சார், அந்த கூட்டி வர. என்னடா கௌரி, இன்னும் வரலையா? இன்னும் வரலடா. கௌரி வந்துருமாடா? அவ கண்டிப்பா வந்துருவாடா. ஹலோ, நான் வக்கீல் யோகராஜ் பேசுறேன். பீமா இருக்காங்களா? கொஞ்சம் லைன்ல இருங்க. பீமா, உனக்கு போன். வரப்பா. யாருப்பா? யார் லைன்ல? வக்கீல் யோகராஜ் பா. சொல்லுங்க யோகராஜ். வணக்கம் பீமா சார். வணக்கம், சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? நீங்க உடனடி ஆபீஸ்க்கு வரீங்களா? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. போன்ல பேசுறத விட நேர்ல பேசுறதுதான் நல்லது. சரி, நான் வரேன். கௌரி எங்க பா போயிருக்கா? காலேஜுக்கு போயிருக்கா. டேய் கௌரி வராடா. டேய் வாங்கடா, உள்ள போலாம். வாங்க உட்காருங்க.
நீங்க தான் இந்த கல்யாண ஜோடிய? ஆமா சார். கருப்புசாமி கோயிலில் வச்சு கல்யாணம் நடந்ததா இந்த ப்ரூஃபில் எழுதியிருக்கு. அதுக்கு அத்தாச்சியே இந்த ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்லாம் நினச்சிருக்கீங்களா? எல்லா ப்ரூஃபும் இருக்குது சார். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணது திருமண அபிடேவிட், அதாவது உங்கள் திருமண ஊர்ஜித பத்திரம். நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதை சட்டப்படி பதிவு பண்ணுறோம். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். இதில் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. என்னங்க பொண்ணுக்கு ஒரு சாட்சி தானா? ஆமா சார். வேற சாட்சி இல்லையா? வேற யாரும் இல்லையா சார்? அப்படியா? டேய் துரை, ஐயா இந்த இதில் சாட்சி கையெழுத்து ஒன்று போடு. சட்டப்படி இப்போ நீங்கள் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. இந்தாங்க சர்டிஃபிகேட். அந்த பொண்ணை விட்டுட்டு நீயோ இல்லை ஒன்றை விட்டுட்டு அந்த பொண்ணோ வேற கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி செஞ்சா அந்த திருமணம் செல்லாது. அதை யார் மீறினாலும் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. தேங்க்யூ சார். நாங்கள் கிளம்புறோம். வாங்க தம்பி. ஆட்டோ. நீங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். வாங்க சார். என்ன திடீர்னு நேரம் வர சொல்லிட்டியா? வக்கீல் கிருபாகரன் கொலை வழக்கில் சரண்டர் ஆன ரெண்டு பேருக்கும் ஜாமீன் நாளைக்கு கிடச்சிரும். அதுக்கு நாலு பேரை ரெடி பண்ணி ரேஷன் கார்டு தீர்வு ரசீதோட நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லிருங்க. சரி, இந்த விஷயத்தை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமா? எதுக்கு நம்மள நேரில் வர சொன்னியா? கிருபாகரன் லாயருங்கிறதால வக்கீல் சங்கத்திலேருந்து ஒரே ப்ரெஷர், உங்கள் ஆளுங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரக்கூடாதுன்னு. அதையும் மீறி உங்களுக்காகத்தான் செய்கிறேன், அதனால தான் உங்களை நேரில் வர சொன்னேன். ஓ, அப்படியா விஷயம்? அவங்கள ஜாமீன்ல எடுத்த பிறகு டெய்லி கண்டிஷன் பெயில கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அதனால அவங்கள உங்க கஸ்டடியில வச்சுக்கோங்க. அத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஓகே சார். டேய் வண்டி எடுத்து பின்னாடி வா. என்ன கௌரி, இங்க நின்றுட்டு இருக்க? காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? அது வந்தேன்னு. என் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்துட்டியா? வண்டியில் ஒரு வீட்டுக்கு போகலாம். வா மகா, ஒன்னா போலாம். நீ போ கௌரி, பின்னாடி நான் பஸ்ல வந்துடுறேன். நீ வாமா. இல்லண்ணே, நீங்க போங்க. டேய் வண்டி ஏற. கௌரி எங்க? அவங்க அண்ணன் பீமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. பீமாவா வந்தா? ஆமா. பயமா இருக்குடா, பீமா வந்து கௌரிய கூட்டிட்டு போனானே, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? டேய் இது தேவையில்லாத சந்தேகம்டா. இல்லடா, அவன் கௌரி கிட்ட நீ எதுக்கு சீல்தூருக்கு போனேன்னு கேட்ட? ஆமாடா, அவள் பச்சை பிள்ளை பாரு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய் அதெல்லாம் கௌரி சமாளிச்சிடும், நீ ஒன்றும் பயப்படாதடா. இவையாண்டா அதே நினச்சிட்டு இருக்கியா? சரி அதை விட. எப்படா உன் கல்யாணம் பார்ட்டி? நீ வேற, நான் இருக்கிற டென்ஷன்ல பார்ட்டி கிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேசாம கெடுறா.
ஏய் வந்துருச்சுடா உன் பாட்டி. இங்க வா அக்கா, இந்த லெட்டர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. எங்க வீட்ல எல்லாரும் வெளியூர் கல்யாணத்துக்கு போறாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் தனியா தான் இருப்பேன். மற்றவை நேரில். கௌரி, கல்யாணம் முடிஞ்சதும் காலையில சீக்கிரம் கிளம்பிடுறோம். சரிப்பா. உன்னையும் கூட்டிட்டு போகலாம்னு பார்த்தா நாளைக்கு எக்ஸாம்னு வர சொல்ற. உன்னை தனியா விட்டுட்டு போக பயமா தான் இருக்கு. அவ என்ன சின்ன பிள்ளையா, தைரியமா தான் இருப்பா. நீ வா. வேலைக்காரியா ராத்திரி உங்களோட துணைக்கு படுக்க சொல்லியிருக்கேன், பாத்துருந்துக்கோமா. சரிம்மா. சரி நாங்க வரோம்மா. ஏறு. கௌரி வரம்மா. டே சங்கரே, நான் சொன்னதுக்காக அங்க ரெண்டு பேருக்கும் பாட்டி வச்சுட்டேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு பாட்டி வைப்பான், கருமாதிக்கு பாட்டி வைப்பான், குழந்தை பிறந்தா பாட்டி வைப்பேன், ஏன் காது ஊத்துனா கூட பாட்டி வைப்பேன். உன் பாட்டியே வேணாம். ஃபர்ஸ்ட் நைட் போறதுக்கு பாட்டி வைத்த மொத ஆளு நீ தாண்டா. ஏய் அசிங்கப்படுத்துறாதரா, பேசாம இருற. வணக்கம். உங்க காதல் என்னாச்சு? சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரியான லூசர் பண்ணு. நீங்க குடிங்கடா. டேய் பாத்துடா, எம்டி பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி கட்டிங் ஆக்கி இவன் கரெக்ட் பண்ணிடுறானா? வந்துட்டானே. நீங்க காதலோட வாழ்க்க, நாங்க கட்டிங் சீக்கிரம் குடுறா போவோம். நாமும் குடுத்துட்டு மெதுவா போகலாம்டா. முதல்ல இவன் போட்டும், இவனுக்காக கௌரி தூக்கமா காத்துக்கிட்டு இருக்கும். சரிடா நீ கிளம்பு. பயமா இருக்குடா. எதுக்குடா நீ பயப்படுற? அதான் அவங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதனாலதான் கௌரி அவனை வர சொல்லியிருக்கு. இருந்தாலும் பயமா இருக்குடா. உனக்கு இதை விட வேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடையாது, பயன்படுத்திக்க. சரி போட. சரிடா நான் கிளம்புதேன். அம்மா, நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறம்மா. ஏன்? என் பையனுக்கு காய்ச்ச, அவங்க அப்பா வேற இல்லை, என் பையன் ஒத்தையில் இருப்பா, அவனை கூட்டிட்டு வந்து இங்கே படுத்துக்கிறம்மா. அப்ப நீ முதல்ல உன் பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரிம்மா. ரூபா இருக்கா? இருக்குமா. சரி, அப்ப நாளை காலையில வந்தா போதும். இல்லம்மா, நான் வந்துருதேன், அம்மாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீ கிளம்ப. கீழே வந்து கதவை தாப்ப போட்டுக்கங்கம்மா. சரி நீ போ, நான் வரேன். சரிம்மா. Thank you.
பேசி பார்க்க வா வா. மணி நாளாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், அப்புறம் ஆளெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, அப்ப போங்க. Thank you.
ஏண்டா நேர்த்தி கடனா வந்ததுலேருந்து பேசாமலே உட்காந்துருக்க? டேய், நாங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டு கள்ளத்துக்கு போட்டுகிட்டே இருக்க. என்னடா நடந்துச்சு இப்படி ஊமையாட்ட உட்காந்துருக்க? கௌரி வீட்டிலருந்து வரும்போது பீமாவோட அடியாள் பார்த்துட்டான்டா. என்னடா சொல்லுத? ஆமாடா, அடியாள் பீமா கிட்ட சொல்லிட்டா கௌரிக்கு ஏதாவது ஆயிடும்னு பயமாக இருக்குடா. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தைரியமா இருடா. என்னை பற்றி விடுறா, கௌரியை நினச்சா தான். டேய், கௌரிக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ டென்ஷன் ஆகாதடா, முதல்ல வீட்டுக்கு போவோம், மொத்த அப்புறமா பார்த்துக்குவோம். என்னடா அது வந்து சொல்லு. சப்பாடா, அம்மா கால காலெல்லாம் வலிக்குங்க. எனக்கும் தான்மா. கௌரி, 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 என்னப்பா? ஏய் கௌரி, செல்லம் சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம். சட்டப்படி பதிவு செஞ்சிட்டா உங்களை சும்மா விட்டுறானோ? அந்த சட்டமே என் கைக்குள்ளடி. இந்த ஊர்ல நாங்க வச்சதாண்டி சட்டம். ஒத்த புள்ள உனக்கு செல்ல கொடுத்து வளர்த்தோம்ல, எங்க வயசுல நெருப்பள்ளி கொட்டிட்டே அடி. அவர் ரொம்ப நல்லவருமா? உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது நம்ம ஜாதிக்கார பயனோடதான். அப்படி இல்ல உனக்கு கருமாதி தாண்டி. ஒண்ணு பண்ணிடாத. குருமூர்த்தி, அடிச்சு நொறுக்குங்க. அப்ப உள்ள யாரு? யாருமா அது? யாரு யாருப்பா? யாருப்பா நீங்க? ஏய் யாரு? இனிமே தங்கச்ச பாக்கணும் பேசணும் நினைச்சு வந்தாம்னா, இப்ப நீ வெறும் பச்சை தண்ணில குளிச்சிட்டு இருக்க, பின்னாடி உன் பையனுக்காக என்ன தேச்சு குளிக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை.
சந்த பீமா சங்க அறுத்திருவன். இந்த ஊருக்கு வர நீ பெரிய பீமனா இருக்கலாம், ஆனா உனக்கு பயப்படுற ஜாதியில நான் பிறக்கலடா. ஒரு காலத்துல எங்களை பார்த்து பயந்தவங்கடா நீங்க, இன்னைக்கு எங்களையே அறுவாத்துக்கு மேல டிராவுக்கு வளர்ந்துட்டீங்களா? இங்க பாரு, எல்லாத்துக்கும் மரத்தாட்டு தாண்டா அருவா அடிச்சு கொடுத்தான் கொல்ல, எங்களுக்கு மட்டும் தாண்டா ஆரவட்ட அருவா அடிச்சு கொடுத்தான். ஏன் முதல்ல ஜெயில கட்டினதே எங்களுக்காக தாண்டா? அத நீ தெரிஞ்சுக்க. இப்ப உள்ள எங்க பசங்க சரியில்லடா, அதான் எவன் உன அருவா தூக்கி பேசுறான். நான் என்ன பொழையாளு தாண்டா? உனக்கு உன் ஜாதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாண்டா எனக்கு ஏன் ஜாதி முக்கியம். அப்போ ஓ பையன் ராத்திரிய வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணோட படுத்துட்டு போவோம், அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல வேலை எப்படி வெட்டவங்க எதுகிட்ட சொல்லு, அதை விட்டுட்டு நீ மிரட்டுற வேலை வச்சுக்காத. இனிமே என் பையன் உன் தங்கச்சிய பார்க்கவோ பேசவோ வரமாட்டான். அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணியை நீ அடக்கி வச்சுக்க. உன் பேச்ச மீறி உன் மக வந்தா அவனை கொன்று வேண்டாம். அப்படி வந்தா நீ என்ன அவனை கொல்றது? நானே அவனை வெட்டி போட்டுருவா. அதை செய்ய முதலி ஏய் பாத்துக்க வேண்டாம் வாடா. அங்க ஒண்ணு சொல்லாதீங்க. நீ சுமாரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. யாரா பீமா இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு போறான்? அவன் தங்கச்சிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? நேத்து ராத்திரி அவளை பார்க்க அவன் வீட்டுக்கு போனையாமே. அந்த பீமா சொல்றதெல்லாம் உண்மையாடா? சொல்ல. ஆமாப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாத்தாடி? எல்லாம் நீ குடுக்கிற சல்லம் தாடி, அதான் திமிர அடுத்து தெரியுதா? இல்லம்மா, நானும் கௌரியும் நம்ம குலதெய்வம் கருப்பசாமி கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம்மா. என்ன செஞ்சுட்டு வந்து நிக்க மாறி? இங்க பாரு, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா நான் சொல்றத கேளு. சிவகிரியில இருக்கிற என் தங்கச்சி பொண்ணு தாய் மகளை கல்யாணம் பண்ணிக்க. அதை விட்டுட்டு காதல் கல்யாணம்னு மறுபடியும் அந்த பயலோட தங்கச்சி பின்னாடி சுத்தின, அப்புறம் நடக்கிறது வேற. போறேன் நீ இல்லாத நாளில் ஏனோ நீரும் தீயாய்
என்ன செஞ்சாங்களோ என் மனசு படபடங்குதுடா. கௌரியை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. டேய் நீ தைரியமாடுறா, நாங்க ரெண்டு பேரும் உன் கூட இருக்கோம். இந்த மிச்சி ஓட மாட்டேங்கு, சரி பண்ணணும். இங்க யாரு சங்கர்? நான் தான். நான் கௌரி அம்மா வீட்ல இருந்து வரேன். கௌரிக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? எல்லாம் உங்க நினைப்பாதா இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. கௌரிக்கு ஒன்னும் ஆகல, உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு ராத்திரி நீங்க மூணு முக்கு சந்துக்கு வந்துருங்க, அங்க கௌரியும் வந்துரும். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருங்க. கௌரி சின்ன பொண்ணு, உங்களை நம்பிதான் வருது. பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. நான் வாரேன். கௌரி வீட்டுக்கு தெரியாம வந்துடும்ல. ஏண்டா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம்? இல்லடா, இது அவங்க ஏரியா, ஏதாவது பிரச்சனைனா? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுடா. சத்தம் போடாங்கடா, யாராவது பாத்திர போறாங்க.
நேரத்துல போயிட்டு எழுப்பிட்டு இருக்க. நம்ம பொண்ண காணோம். என்ன சொல்ற? காணோமா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பாத்துட்டேங்க. எங்கயுமே இல்லங்க. டேய் குருமூர்த்தி, குருமூர்த்தி வந்துட்டியா? நம்ம கௌரி காணோம்டா, வீட்டை சுத்தி தேடி பாரு. சரிங்கய்யா. நம்ம பொண்ணு எங்க போனாலும் என்னாச்சும் தெரியலையே. ஐயா வீடு போற தேடி பாத்துட்டா, எங்க இல்லையா? அப்ப அந்த பயப்படுதாண்டி அப்ப போயிட்டோம். அடி பாதகத்தி, தலையில இடி தூக்கி போட்டு போயிட்டாளே. ஹலோ, நான் அப்பா பேசுறேன்டா. என்னப்பா இன்னத்துல? நம்ம கௌரிய காணோம்டா. என்னப்பா வீடெல்லாம் தேடி பாத்தீங்களா? எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. அவன் அந்த பையன் கூட தான் ஓடிருப்பா. நம்ம தங்கச்சி அந்த பயலோட போயிட்டாரா? அந்த பயல சும்மா விட கூடாது. வாங்கடா. சரி சரி போதும், யாராவது வந்துட போறாங்க. இது உனக்கு பொறுக்காதே. சரி சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. சரி போலாம் கௌரி. ஏறே. தங்கச்சி காணும். நம்மள ஏமாத்திட்டு போய் நடந்த ஓடுகாலி டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. அவன் அவன் கூட தான் போயிருக்கணும். நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இந்த விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நம்மள எப்படிடா மதிப்பாங்க? நம்ம ஜாதிக்கார பொண்ணு ஒருத்தி இப்படி செஞ்சாலே நீ சும்மா இருக்க மாட்டியே. இப்ப உன் தங்கச்சி அப்படி செஞ்சுட்டாலே இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்ப அவன் நம்மளை விட்டுட்டு அந்த பயதான் முக்கியம்னு போனாலும் இனிமையாவா நம்மளுக்கு தேவையில்லடா. நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போனாலும் போட்டுடா, ஆனா நம்ம ஜாதிக்காரங்க நம்மளை விட்டு போக கூடாதா? அவளை தேடி பிடிச்சி கொன்னு குளிய வெட்டி இறக்கடா. ஐயோ, ஏ பொண்ணு ஓட செஞ்சிராதீங்க. ஏய், அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் விட கூடாதா? ஏறுங்க வண்டில. ஏ பொண்ணு ஓட பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏய், வண்டிய பஸ் ஸ்டாண்ட் குடுறா. மணி ரெண்டாச்சுரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரை பஸ் வந்துடும். அதுவரை யாருக்கெல்லாம் படா பின்னாடி போயிருங்கடா. பஸ் வந்து நான் கூப்பிடுறேன். எங்களுக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? நாங்க உன் ஃப்ரெண்ட்ரா. டேய்,
நீங்க ரெண்டு பேரும் அந்த பீமா கண்ணில் படாம கொஞ்சம் ஜாக்கிரதையா சைடு அதை நாங்க பாத்துக்கிறோம். டேய் கௌரிய கொஞ்சம் நல்லா பாத்துக்கடா, பெரிய இடத்த பொண்ணு நம்பிதான் உன் கூட வருது. சரிடா நாங்க வரோம். டேய் போறோனே தகவல் சொல்ல மறந்துடாதடா. சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. போயிட்டு வரேன். சரிடா நீங்க கிளம்புங்க. வாடா போயிட்டு வரண்டா. வாடா பத்திரமா போயிட்டு வாங்க. வாடா பாய் பாய் வாடா. Hey!
தங்கச்சோடு ஓடிச்சு
என் தங்கச்சை இந்த கைதான கூட்டு போட்டேன், தங்கச்சை இந்த கைதான தொட்டுச்சு. சரக்கு ஊத்துடா. அண்ணே உங்களுக்கு சீக்கிரம் வை. ஏன் இந்த பைத்தியக்காரன் அடிச்சு விரட்டுறா? ஏய் ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாதுரா, போடா போடா. ஏய் போடா, சொல்ல சொல்ல நிக்க. ஏய் போடா போடா. ஏய் இவன் அந்த சங்கர்ரா, இவனை அடிச்சு கொள்ளுங்கடா.
மடியில் படுத்துக்கோ. இன்னும் என் காதலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் காலையில் எழுப்புங்கள். அதுவரை நான் கல்லறையில் தூங்குகிறேன்.